அதாவது இருவாயினை முன்முக கோடலுறுதல் அல்லது டயோட் ஃபோர்வர்ட் பயஸ்ன்னு சொல்கிறது. அதை பார்த்தோன்னு சொன்னால் அதாவது ஒரு மின்கலத்தை நாங்கள் இணைக்க, இது பி பகுதி இது என் பகுதி, அது பி பகுதியில் ப்ளஸ்ஸும் என் பகுதியில் மைனஸும் வர்ற மாதிரி ஒரு மின்கலத்தை நாங்கள் இணைக்க உருவார அமைப்பு தான் என்னவாக இருக்கும், இருவாயினை முன்முக கோடலுறன்னு சொல்கிறது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஏற்கனவே டயோட்டில் எங்களுக்கு என்ன இரண்டு மடங்கு நாங்கள் என்ன பியையும் எண்ணையும் நாங்கள் தொற்றுறமாக இணைக்க, எங்களுக்கு இடையில எங்களுக்கு என்ன அதாவது மின்புல வலிமை வந்து எங்களுக்கு உருவாகும், மின்புல வலிமையில் எங்களுக்கு என்ன ஒரு தொடுகை அழுத்தம் வந்து எங்களுக்கு என்ன உருவாகும். இந்த பிரேசத்தை நாங்கள் சொல்கிறது வரிதாக்கல் பிரேசம்னு நாங்கள் சொல்கிறது, வரிதாக்கல் பிரேசம், வரிதாக்கல் பிரதேசம். இப்போ நாங்கள் இந்த பெட்டியை நாங்கள் கொடுத்து எங்களுக்கு என்ன இந்த திசையில் நாங்கள் மின்னோட்டத்தை எங்களுக்கு என்ன செலுத்துறதுக்கு நாங்கள் முற்படையிக்க இந்த வரிதாக்கள் பிரதேசம் எங்களுக்கு என்ன குறைவடைந்து செல்லும். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது நாங்கள் சிலிக்கனாக இருந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன அந்த வரிதாக்க பிரதேசம் சைவசம் ஏழாக இருக்கும், அடுத்த ஒரு பாடு சைவசம் எடுப்போம். எடுக்க நாங்கள் இந்த திசையில் மின் இயக்க விசையை நாங்கள் கூட்டி கொண்டு போய்க்க, அப்போ நாங்கள் என்ன இது மாறு மின்கலமாக கருதி கொள்வோம். நாங்கள் அழுத்தோட எங்களுக்கு என்ன சைவசம் ஒன்றிலிருந்து நான் சைவசம் ஏழு வரைக்கும் கூட்டி கொண்டு போகிறேன், கூட்டி கொண்டு போயிருக்க எங்களுக்கு இது கூட மின்னோட்டம் ஓடாது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன இல்லை மின் இயக்க விசைகளுக்கு என்ன எதிராக தொலைப்படுது. விளங்க சொல்கிறது என்ன நடக்கும்னு சொன்னால் நான் சைவலேருந்து சைவசம் ஏழு வரைக்கும் நான் என்ன அதாவது மின்புல வலிமையை நான் அதாவது என்ன பட்டியின் மின்கலத்தின் அழுத்த ஒருபட நான் கூட்டி கொண்டு போயிருக்க இந்த வரிதாக்க பிரியாசங்களுக்கு என்ன சிறிதாகி கொண்டு வரும். அதாவது எங்களுக்கு என்ன இது சைவசம் ஏழு வோல்டேஜ் இந்த வரிதாக்க பிரதேசம் நான் ஒரு வோல்டேஜ் கொடுக்கிறதுக்கு என்ன அதாங்களுக்கு என்ன சைவசம் ஆறு வோல்டேஜ், நான் சைவசம் ரெண்டு வோல்டேஜ் கொடுக்க சைவசம் அஞ்சு வோல்டேஜ், சைவசம் மூணு கொடுக்க சைவசம் நாலு வோல்டேஜ் என்று குறைஞ்சு குறைஞ்சு சைவசம் ஏழு வோல்டேஜ் கொடுக்க இந்த வரிதாக்க பிரதேசம் உங்களுக்கு என்ன இல்லாமல் போயிடும். சரியா இப்படி எங்களுக்கு என்ன சைவசம் ஏழு வோல்டேஜ் வரைக்கும் எங்களுக்கு என்ன இந்த வரிதாக்க பிரதேசம் என்ன இல்லாமல் போயிடும். இதுக்கு மேலே நாங்கள் அழுத்த ஒரு வடை நாங்கள் கூட்டினோம்னு சொன்னால் அதுக்கு என்ன இதுக்குள்ளாக இந்த சில மின்னோட்டம் எங்களுக்கு ஓடும். இதுக்கு புற நாங்கள் அழுத்தோர்வாட்ட உபலகத்தை கூட்டினாலும் இதுக்கிடையிலான அழுத்தோர்வா என்ன சைவசம் உலகத்தான் காணப்படும், அதையும் விட எங்களுக்கு என்ன அந்த அழுத்தோட எங்களுக்கு என்ன கூடாது. ஆனால் இந்த நாங்கள் அழுத்தோட நாங்கள் கூட்டி கொண்டு போனோம்னு சொன்னால் இதுக்கெல்லாம் ஒரு மின்னோட்டத்தின் அளவு என்ன அதிகரித்து கொண்டு எங்களுக்கு என்ன செல்லும். இது நாங்கள் முதல் பார்த்தது எங்களுக்கு என்ன அதுன்ற உண்மையான அமைப்பு குறியீட்டு வடிவில் நாங்கள் முன்முக கோடுல இடைக்கிற எப்படின்னு சொன்னால் இது ப்ளஸ் இது மைனஸ் என்ன ப்ளஸ் பக்கம் பி பக்கமும் மைனஸ் பக்கம் என்ன என் பக்கம் இருக்கிற மாதிரி நாங்கள் இணைக்கிறதா என்னவாக இருக்கும் முன்முக கோடலில் எங்களுக்கு என்ன இந்த டயோட் இருக்கிறத நாங்கள் என்ன குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த படத்தின் அமைப்பு அதாவது ப்ளஸ் பி பக்கம் ப்ளஸ்ஸும் என் பக்கம் மைனஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் மின்கலத்தை கொடுத்தோம்னு சொன்னால் அதில் இந்த டயோட் எங்களுக்கு என்ன அப்படியோ அழுத்த ஒரு பாட்டு அது உணர்ந்துன்னு சொன்னால் அப்போ அந்த டயோட் முன்முக கோடலில் இருக்குதுன்னு எங்களுக்கு என்ன கருத்து புலப்படும். பார்த்தோம்னு சொன்னால் முன்முக கோடல் முன்முக கோடலில் நாங்கள் அழுத்த ஒரு அதிகரித்து கொண்டு போயிருக்க இப்போ நான் சிலிக்கனாக இருந்தேன் சொன்னால் எங்களுக்கு என்ன நாங்கள் அழுத்தோட கூட்டிகிட்டு போவோம், கூட்டின்னு போய்க்கு என்ன மின்னோட்டம் எங்களுக்கு ஓடாது. எவ்வளோ சைவசம் ஏழு வரைக்கும் எங்களுக்கு என்ன மின்னோட்டம் ஓடாது. சைவசம் ஏழுக்கு வந்த அப்புறம் எங்களுக்கு என்ன டக்குனதில் எங்களுக்கு என்ன மின்னோட்டம் அதிகரித்து வாங்கும், மின்னோட்டம் அதிகரித்து வாங்கி எங்களுக்கு என்ன சடதியாக எங்களுக்கு என்ன மின்னோட்டம் அதிகரிச்சுட்டு போவோம். இதுதான் என்னவாக இருக்கும் எங்களுக்கு அதாவது சிலிக்கன் இருவாய்க்கான எங்களுக்கு என்ன ஒரு முன்முக கோடலில் எங்களுக்கு அழுத்த ஒரு பாட்டுக்கும் அதோட மின்னோட்டத்துக்குமான விரைவாக இருக்கும். இதே எங்களுக்கு ஜெர்மானியமாக இருந்தால் எங்களுக்கு என்ன சைவசம் மூணுலேயே எங்களுக்கு என்ன மின்னோட்டம் உடவழிக்கிறோம். ஆனால் இப்படியே வந்து எங்களுக்கு என்ன இப்படியே வந்து இப்படி இதில் வளைஞ்சா எங்களுக்கு என்ன சைவசம் மூண்டிலே எங்களுக்கு என்ன ஜெர்மானியத்துக்கு என்ன மின்னோட்டம் உடவழிக்கிறோம். பார்த்தோம் சொன்னால் எங்களுக்கு என்ன அழுத்து வரக்கூடியன்னா சடுதியாக மின்னோட்டம் எங்களுக்கு என்ன அதிகரிக்கிற விரைவாக தான் எங்களுக்கு என்ன காணப்படும். முன்முக கோடலில் நாங்கள் என்ன அழுத்த ஒரு வடை நாங்கள் என்ன வழங்கிக்க இது பார்த்தோம்னு சொன்னால் இருவாயின் பின்முக கோடல் அதாவது டயோட் ரிவர்ஸ் பயஸ் அதாவது பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன இது எங்களுக்கு என்ன மைனஸ் இஞ்ச பக்கம் ப்ளஸ் இஞ்ச பக்கம் என் பக்கம் ப்ளஸ்ஸும் பி பக்கம் மைனஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் மின்னலத்தை இணைக்கிறதா என்னவாக இருக்கும் எங்களுக்கு பின்முக கோடலாக இருக்குது. இந்த பின்முக கோடலில் பார்த்தோம்னு சொன்னால் மின்னோட்டம் இந்த திசையில் ஓடும் அப்போ இலத்திர என்ன இந்த திசையில் ஓடும். பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இருக்க இலத்திரங்கள் இப்படியே ஓடி வந்து எங்களுக்கு என்ன இப்படி ஓடி வரைக்க இங்கே இருக்க துளைகளில் எங்களுக்கு என்ன சிறைப்பிடிக்கப்படும். அப்போ துளைகளில் சிறப்பிடிக்கப்படுக எங்களுக்கு என்ன இது மைனஸ் ஐட்டமாக மாறும். இங்கே இருக்க இலத்திரங்கள் இங்கே இருக்கா செல்லேக்க இந்த இடம் எங்களுக்கு என்ன நேரேட்டங்களாக எங்களுக்கு என்ன மாற்றம் அடையும். அப்போ எங்களுக்கு என்ன
இங்கே இருக்க எல்லாத்து ரவுண்டு போனால் அப்புறம் இங்கே ப்ளஸ் சீட்டங்களும் இங்கே மைனஸ் சீட்டாக உருவாக எங்களுக்கு என்ன இப்படி இந்த வரிதாக்கள் பிரதேசம் எங்களுக்கு என்ன இப்படி மாற்றம் அடையும். திருப்பியும் நாங்கள் அழுத்த வருவாட கூட்டைக்கு இங்கே இருக்க எல்லாத்துல என்ன இப்படியே வரைக்கும் இங்கேங்களுக்கு என்ன இங்கே நேரேற்றங்களும் இங்கேங்களுக்கு என்ன இங்கே வர்ற எல்லாத்தையும் இப்படியே சுற்றி வரைக்கும் இங்கே சிறப்பிடிக்க போகிறவடையா இங்கேங்களுக்கு என்ன மைனஸ் சீட்டாக உருவாகும். இங்கே நேரேற்றமும் இங்கேங்களுக்கு என்ன மறையேற்றம் உருவாக வரிதாக்கள் பிரதேசம் இன்னும் எங்களுக்கு என்ன பெருசாக மாறும். அப்போ என்ன இப்போ காட்டினமாக எங்களுக்கு என்ன வரதாக்க பிரதேசங்களுக்கு என்ன இன்னும் அதிகரிச்சுன்னுவோ இப்படி இந்த வரதாக்க பிரதேசம் அழுத்தோட அதிகரிக்க என்ன இப்படி பெருசாக வந்து இன்னும் அழுத்தோட அதிக என்ன இப்படி இன்னும் பெருசாக இப்படியே பெருசாகி கொண்டு போயிக்க ஒரு கடத்தில் எங்களுக்கு என்ன இது தாண்டி போயிக்க இருவாயு எங்களுக்கு என்ன உடைஞ்சு எங்களுக்கு என்ன மின்னோட்டம் ஓடும். அப்படி உடைஞ்சு மின்னோட்டம் ஓடேக்க இந்த இருவாயு எங்களுக்கு என்ன பழுதடைஞ்சு போயிடும். அப்போ இல்லை நாங்கள் முடிவுக்கு வர மேனு சொன்னால் பின்போக்கூட நாங்கள் மின்னோட அழுத்த ஓட வழங்கிக்க இருவாயு கூட என்ன மின்னோட்டம் ஓடாது. ஏன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி என்ன வரதாக்க பிரயாசங்களுக்கு என்ன கூடிக்கொண்டு போவோம். அப்படி நாங்கள் அழுத்த ஓட கூட்டிக்கொண்டு போனாங்களுக்கு என்ன ஒரு கட்டத்தில் இருவாயு உடைஞ்சு அதனூடாக எங்களுக்கு என்ன மின்னோட்டம் ஓடும். அப்போ எங்களுக்கு என்ன இருவாயு பழுதடைந்து விடும். இப்போ அதை ஒன்று சொன்னால் அதாவது பின்முகக்குழல் ரிவர்ஸ் பயஸில் ஒரு இருவாயு இருக்கேக்கு அதனால் குறியீடு இப்படித்தான் இருக்கும். இது என் பக்கமாக இருக்கும் இது பி பக்கமாக இருக்கும். என் பக்கம் அழுத்த வருவாடும் நேர் அழுத்த வருவாடும் அதாங்களுக்கு என்ன பி பக்கங்களுக்கு என்ன மைனஸும் வெர்றமாக இருக்கிறாங்களுக்கு என்னமா இருக்கும் பின்முகக்குடலாக இருக்கும். அல்லது இந்த இருவாயு எங்களுக்கு என்ன இந்த பக்கம் உயர் அழுத்தமும் இங்கே தாழ் அழுத்தத்தையும் அந்த உணர்ந்துன்னு சொன்னால் இந்த இருவாயு பின்முகக்குடலில் இருக்கிறேன் எங்களுக்கு என்ன கருத்து புலப்படும். பார்த்து சொன்னால் நாங்கள் பின்முகக்குடலை அழுத்தோடு அதிகரித்து கொண்டு போயிருக்க இந்த இருவாயோட மின்னோட்டம் எங்களுக்கு என்ன என்ன நிலைமைக்கு உட்படும்னு நாங்கள் ஒரு விரைவு மூலம் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அழுத்த ஒருபாட்டை அதிகரித்து கொண்டு போயிருக்க மைனஸ் திசையில் எங்களுக்கு என்ன மின்னோட்டம் ஓடாது எங்களுக்கு என்ன மின்னோட்டம் ஓடாத தான் வந்துருக்கு. ஓடா வந்து எங்களுக்கு என்ன அதாவது அழுத்தோட கூட கூட எங்களுக்கு என்ன வருதாக்க பிரயாசம் கூடி 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 வந்து ஒரு இடத்துல எங்களுக்கு என்ன வருதாக்க பிரயாசம் உடை உடஞ்ச அப்புறம் எங்களுக்கு என்ன தாராளமாக மின்னோட்டம் ஓடும். அந்த டைமில் இருவாயு பழுதடைந்தும் விடும். அப்போ என்ன டக்குனு எங்களுக்கு என்ன மின்னோட்டம் அதிகரிக்கிற மாதிரி தான் என்ன பின்முகக்குடலில் விரைவு எங்களுக்கு வரும். அப்போ எங்களுக்கு என்ன இருவாயின்ற இருவாயானது ஒரு திசையில் மட்டும் மின்னோட்டம் ஓடுறது காரணம் அதுக்கு இருக்கிற வருதாக்கள் பிரதேசமாகத்தான் இருக்கு. அதாங்களா சொல்கிறது அதனால் ஞாபகத்தில் வச்சுருக்க வேணும். இப்போ பார்த்தோன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்களுக்கு இருவாயின் ஐபி வளைவு டயோட் ஐபி கிராஃப் அதாவது பார்த்தோன்னு சொன்னால் எனக்கு என்ன அதாவது அழுத்த உருவாட்டுக்கும் அதனோட மின்னோட்டத்துக்கு நான் கிராஃப்க்குன்னா இவ்வளாமலுக்கு என்ன முன்முகக்கூடலே இருக்கிறதுக்கான கிராஃப். அப்போ என்ன அழுத்தோட கூட்டிகிட்டு போய் என்ன ஒரு இடத்துல என்ன டக்கன் இருவாயுக்குள்ள மின்னோட்டம் அதிகரிச்சு கொண்டு போகும். இந்த அழுத்தோட என்ன இருக்கும் அந்த அழுத்தம் தொடுகை அழுத்தமாக இருக்கும் இருக்கிற என்ன தொடுகை அழுத்தம். இவ்வளவுங்களுக்கு என்ன முன்முகக்கூடல் அடுத்தோட நாள் என்ன பின்பக்கமே அதிகரிச்சுட்டு போய்க்க என்ன அதாவது என்ன மின்னோட்டம் ஓடாது ஓடாமல் என்ன சடுதியாக என்ன டயோட்டங்களுக்கு என்ன உடைஞ்சு அதிக மின்னோட்டம் ஓடும். அப்போ இஞ்ச டைமில் இருக்கிற என்னவா இருக்கும் பின்முகக்கூடலாக இருக்கும் பின்முகக்கூடல். ஆனால் எங்களுக்கு என்ன டயோட்டுக்கு பின்முகக்கூடலில் நாங்கள் அதாவது என்ன அழுத்தோட அதிகரிச்சுட்டு வந்தாலும் எங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற எங்களுக்கு என்ன சிறிதளவு எங்களுக்கு என்ன கொஞ்சம் மேலே தான் இருக்கும். என்ன சொன்னால் இதுக்கு லீக்கேஜ் அதாவது கசிவு மின்னோட்டம் கொண்டு ஒரு கொஞ்சம் ஓடும். அதனால் நாங்கள் சும்மா கூட ஞாபகத்தில் வச்சுருந்தா எங்களுக்கு என்ன ஒரு உதவியாக இருக்குது. அதனால் பின்முகக்கூடலில் எங்களுக்கு என்ன முன்முகக்கூடலையும் நாங்கள் பயன்படுத்திக்க கிராபங்களுக்கு என்ன மட்டமாக எல்லாம் கொஞ்சம் உயர்ந்து தான் இருக்கும். அதை எங்களுக்கு ஒரு கசிவு மின்னோட்டம் கொண்டு எங்களுக்கு என்ன இருக்குமென்றதை நாங்கள் ஞாபகம் வச்சுருந்தால் எங்களுக்கு சரியாக இருக்குது. அப்போ என்ன இந்த கிராஃப்னு சொல்கிறது அதாவது ஒரு உண்மை அதாவது என்ன ரியல் இருவாயின் எங்களுக்கு என்ன ஐவி கிராஃபாக எங்களுக்கு என்ன இருக்குது. இதே நாங்கள் ஒரு இலட்சிய இருவாய்க்கான ஐவி கிராஃபாக பார்த்தோம்னு சொன்னால் அதுங்களுக்கு என்ன முன்முகக்குள்ள எங்களுக்கு என்ன பூச்சி அழுத்தோடு இருக்கீங்க என்ன போதும் அதாவது சற்று அதிகரிக்கே டக்குன்னு என்ன உயர் மின்னோட்டம் ஓடும். என்ன பின்பக்கம் அதாவது என்ன அதாவது பின்முகக்குடலில் எப்போவுமே எங்களுக்கு மின்னோட்டம் ஓடாது. மின்முகக்குடலில் எங்களுக்கு என்ன அழுத்தோடு பூச்சியமாக இருக்க தரளமாக மின்னோட்டம் ஓடும் சரியா அவங்களுக்கு பின்முகக்குடல் எங்களுக்கு என்ன மின்னோட்டம் ஓடவே ஓடாது. இது எங்களுக்கு ஒரு இலட்சிய இருவாய்க்கான ஐபி கிராஃபாக எங்களுக்கு என்ன இருக்குது.